மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். இது தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து அரசியல் விமர்சகர் கலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். தமிழக அரசியலில் ஒரு மிக பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. தமிழக பாஜகவுக்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சார் இந்த அமித்ஷாவின் வருகை? இல்லை, அமித்ஷாவை பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேர்தல் விற்பன்னர் சாணக்கியர். அவர் பல இடங்களில் அவர் வகுக்கக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறுது, பாஜகவுக்கு சாதகமான ரிசல்ட்ஸை கொடுக்குதுன்னு அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அவர் பீகாரில் பாஜகவை கூட்டணியில் பெரிய கட்சியாக அவர் உயர்த்தி இருக்கிறதுல அவருடைய பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே யுக்தி இங்கே தமிழகத்தில் செயல்படுமா என்றால் அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழகத்தில் பிஜேபி இந்தியாவிலேயே மிகச்சிறிய கட்சியாக இருப்பது தமிழகத்தில் தான். அவங்களுடைய லாஸ்ட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் 3% கம்மி, நோட்டாவை விட குறைவு. அதற்கு பின்னால் சமீப காலத்தில் அவங்க மத பிரச்சனையை பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறார்கள். அது கருப்பர் கூட்டத்திற்கு எதிரான போராட்டம், வேல் யாத்திரை, அதே மாதிரி திருமாவளவனுக்கு எதிராக மனு நீதிக்கு அந்த நூலை குறித்த அந்த விமர்சனம், கண்டனம், இதெல்லாம் வந்து அவங்கள கொஞ்சம் உயர்த்தி இருக்குது, அவங்களுடைய செல்வாக்கை கொஞ்சம் உயர்த்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த அமித்ஷாவுடைய வருகை பின்பாக அது ஒரு கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடுமா சார்? இல்லை, அமித்ஷா வருகையில் அவருடைய இட்டநெறியில் அவர் 1 மணிக்கு வர்றாரு, 4 மணிக்கு கலைவாணர் அங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு திட்டங்களை, மத்திய அரசு சார்ந்த மாநில அரசு திட்டங்களை, அவர் ஏற்கனவே முடிந்த திட்டங்களை பலவற்றை, சில திட்டங்களை துவக்க கட்டத்தில் அவர் துவக்கி வைக்கிறாரு, முடிந்த திட்டங்களை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி தான் பெருசாக நடக்க போகுது கலைவாணர் அங்கத்தில். அதிமுக நிர்வாகிகளோடு அமித்ஷா வந்து தனித்து பேசப்போகிறாரா இல்லையா என்பது இதுவரைக்கும் உறுதியாகவில்லை. அவர் தங்க போகிற லீலா பேலஸில் 6 மணிக்கு மேலே அவங்க கட்சிக்காரர்களை சந்திப்பதாகத்தான் ப்ரோக்ராம் இருக்குது. மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவர் கிளம்பி போயிடுறார். அதனால் அவருக்கு அவகாசம் இருக்குமா அதிமுக தலைவர்களை சந்திப்பதற்கு? ஒருவேளை பாஜக சொல்கிறபடி அவங்க சந்திக்கும்போது கூட்டணி கட்சிகளும், அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் அங்கே இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதிமுக என்ன சொல்லுது? நாங்கள் கூட்டணி கட்சியே இல்லை, பாஜக வெறும் தோழமை கட்சி தான். கூட்டணியை நாங்கள் போன தேர்தல் தான் நாங்கள் முடிவு செய்வோம். போன தேர்தலில் முடிவு செஞ்சோம் பாஜகவோட கூட்டணி. அடுத்த தேர்தலில் தான் நாங்கள் 2021 தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு பின்னால் தான் கூட்டணியை முடிவு செய்வோம். இப்போதைக்கு நாங்கள் யாரோடையும் கூட்டணியில் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாஜக என்ன சொல்லுதுன்னா, தினந்தோறும் தெருவில் அதிமுக அரசோட சண்டை போடுறாங்க, தெரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. வேல் யாத்திரை போகிறாங்க, இவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க போக விடாமல். ஒவ்வொரு நகரமாக இந்த தகராறு முற்றி நடந்து கொண்டே இருக்குது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அவங்கள தினமும் அரெஸ்ட் பண்ணுறது, சாயங்காலம் வெளியே விடுறது, இது அதிமுக அரசு செஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட தயங்காமல் அவங்களுக்கு வேல் யாத்திரைக்கு எக்காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்பதில் அதிமுக அரசு கடுமையான உறுதியை காட்டுகிறது. இப்போ அமித்ஷா வராரு, இருந்தாலும் கூட அந்த வேல் யாத்திரைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ தடையை மீறி தொடர்ந்து இதே வேல் யாத்திரை வந்து அமித்ஷா வருகைக்கு பின்பும் நடக்கும், அல்லது இது சம்மந்தமாக ஏன்னா அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கல, இருந்தாலும் அவங்க நடத்திட்டே இருக்காங்க. அப்போ அமித்ஷா வருகைக்கு பின்பாக வேறு சூழல் மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வேல் யாத்திரையை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்தவரை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமித்ஷா இது குறித்து அதிமுக தலைவர்களிடம் பேசினாலும் கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டால் அவர்கள் அவ்வளோதான் க்ளோஸு. அவங்க இப்போ வந்து பாஜகவுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறோங்கிறத, பாஜகவுக்கு நாங்கள் அடிமைகள் அல்ல, எடுபடி இல்லை, எடுபடின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப காலமாக எதிர்கட்சிகள். அவங்க மூஞ்சிலெல்லாம் அதிமுக கரையை பூசிடுச்சு. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை அனுமதிக்கலை, விநாயகர் சிலையை தெருக்களில் வைக்கிறத கூட அனுமதிக்கலை. அதனால் பாஜகவுக்கு எதிராக அதிமுக உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்குது. இப்போ அமித்ஷா வந்ததுனால திடீர்னு மாற்றினாங்கன்னா அவங்க அவுட் ஆகிடுவாங்க. ரஜினியை வந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறதா தகவலாக வருது, அது எப்படி சார் நடக்குமா? அது எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அந்த மாதிரி செய்திகள் கசிய விடப்படுகின்றன. ரஜினியை அமித்ஷா பார்க்கக்கூடிய அவசியம் இப்போது இருக்கிறதா? ரஜினி கட்சியே ஆரம்பிக்கலை, பார்த்து என்ன செய்ய போகிறாங்க. அதனால் அது அடுத்தடுத்து அமித்ஷா வருவார் கண்டிப்பாக, நிச்சயமாக தமிழகத்திற்கு, தமிழகம், கேரளம்,
அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், இந்த பகுதி இந்த மாநிலங்களுக்கு திரும்ப திரும்ப தேர்தல் முடிகிற வரைக்கும் அமித்ஷா வந்துக்கிட்டு தான் இருப்பார். வந்து தொடர்ந்து வந்து பாஜகவின் குரலாக ரஜினி இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த நிலையில் அவர் கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் தொடங்கப்படலை. மேபி நீங்கள் யாருக்கு ஆதரவு தரப்போகிறீங்க அல்லது கட்சி தொடங்க போகிறீங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்படுது. அதுக்காக தான் இந்த கேள்வி எழுது. பாஜகவுக்கு ரஜினியிடம் ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவர் கட்சி தொடங்காத பட்சத்தில், தொடங்கினா அதோடு இவங்க சேர்ந்துக்கிடுவாங்க, தொடங்காத பட்சத்தில் என்ன செய்யறது? இப்போ ரஜினியினுடைய ஆஸ்தான வித்வான், நிலைய வித்வான் யாருன்னா குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி. அவர் சமீபத்தில் ரஜினியை சந்திச்சிருக்கிறார். அரசியலுக்கு நீங்கள் வரணும், கட்சி துவக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து அரசியலுக்கு வரமாட்டார், கட்சியை துவக்க மாட்டார். ஆனால் என்ன ஆகும்னா, கடைசியாக அவர்கிட்ட என்ன பாஜக விரும்பும்னா, ஒன்று பாஜகவில் நீங்கள் சேருங்க, இணையுங்க, நீங்கள் ஒரு ஸ்டார் கேம்பெயினராக இருங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படி இணைய முடியாதுங்கிற நிலைமையில் நீங்கள் கட்சிக்கான ஏற்பாடு செய்கிறது கஷ்டம். இப்போ ரஜினி இப்போ கட்சியை தொடங்கி அதுக்கான ஏற்பாடுகளை செய்வது என்பது தமிழகம் முழுவதும் கிளைகளை உருவாக்கி அந்த அமைப்புகளை எல்லாம் உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு 2-3 மாதம் 4 மாதம் காணாது. அதனால் அவர் பாஜகவில் சேர்ந்தால் அதுக்கு ஏற்கனவே கட்டுமானங்கள் இருக்குது, அவர் அப்படியே சேர்ந்துக்கலாம். ஒரு பிரச்சாரகராக மட்டும் அவர் இருக்கலாம், அதை ஒன்று விரும்புவாங்க. இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வரலைன்னா எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க. அது கடைசி. இன்றைக்கி அதிமுக ஆலோசனை கூட்டம் நடக்கிறதுக்கு இதில் என்ன மாதிரியான முடிவுகள் சார் எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் நிச்சயமாக அவங்க ஏற்கனவே பல நிர்வாகிகளை தேர்தலை ஒட்டி பல பணிகளுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நியமித்திருக்கிறார்கள். உதாரணமாக அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை 29 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒருத்தர் பொறுப்பாளராக போடுறாங்க. அதில் முக்கியமாக அமைச்சர்கள் அதில் போடுறாங்க. ஸோ இந்த பணிகள்லாம் இப்போ அவங்க இப்படி துவக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க, பணிகளுக்கான ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை ஒட்டி இன்றைக்கி பேசுகிறது கூட்டம் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அமித்ஷாவினுடைய வருகையையும் முக்கியமான விஷயமாக அதில் பார்க்கப்படும். ஏன்னா எல்முருகன் என்ன சொல்கிறாரு, அமித்ஷா வருகையை பார்த்து பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதிமுக என்ன செய்வாங்க, அதிமுகவை மிரட்டுறதுக்கான வார்த்தை தான் இது. ஸோ தங்கள் அமித்ஷா வந்து முறுக்குனா என்ன பண்ணுறது, கையை முறுக்குனா என்ன பண்ணுறது, அப்படி பண்ணுறதுக்கு இப்போ உடனடியாக வாய்ப்பு இல்லைன்னா கூட அப்படி அவர் ஏதாவது பண்ணார்னா என்ன பண்ணுறது, அதற்கான வியூகங்களை அவங்க இன்றைக்கி வகுப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஷன் நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.